ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विखनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர கருணாளி. கம்பனின் காவிய நாயகன், கம்ப ராமாயணத்திலிருந்து அனுபவித்து வருகிறோம். கன்னித்தமிழிலே காவியம் செய்த கம்பனுடைய கைவண்ணத்தை அனுபவித்து வருகிறோம். வீடணன் அடைக்கல படலத்திலே இன்று மாருதியின் மனக்கருத்து, மாருதியின் மனக்கருத்து என்ற தலைப்பிலே ராமனின் மந்திராலோசனை பற்றி அனுபவிக்க இருக்கிறோம். வீடணன் அந்தரிச்ச கத ஸ்ரீமான் என்று வால்மீகி பேசுவார். வானத்திலே வந்து நிற்கிறான். நான்கு துணைவர்களோடு வானத்திலே வந்து நிற்கிறான் வீடணன். அப்பொழுது ராமபிரான் வீடனை சேர்த்துக் கொள்ளலாமா சேர்த்துக் கொள்ளக்கூடாதா என்பதை பற்றி ஆலோசனை செய்கிறார். முதலிலே மிகச்சிறந்த நண்பனாக விளங்கக்கூடிய சுக்ரீவனிடத்திலே ராமபிரான் கேட்கிறார், கைப்புகற்பாலனோ கதியற்பாலனோ உப்புற நோக்கினும் உணர்வினால் என்றான். கைப்புகற்பாலனோ கழியற்பாலனோ, இவனை கை கொள்ளலாமா கைவிடலாமா என்று ராமபிரான் கேட்க சுக்ரீவன் பதில் சொல்லுகிறான், தடமல கண்ணனை தடக்கை கூப்பி நின்று இடனிதே காலமீது என்ன எண்ணுவான் கடனரி காவலன் கழறினாரோ சுடர் நீண்டு மணிமுடி சுகிரீவனே. காலத்தையும் இனத்தையும் ஆராய்ந்துதான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அல்லவா? ஞாலம் கருதி நம் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். இது அரசியலே அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய முக்கியமான அறிவுரை. சுக்ரீவன் ராமனிடத்திலே பணிவாக பேசுகிறான், நனி முதல் வேதங்கள் நான்கும் நாமநூல் மனு முதல் யாவையும் வரம்பு கண்ட நீ இனையன கேட்கவோ எம் மனோர்களை வினவிய காரணம் விதிக்கும் மேல் உளாய். ராமபிரானி, தங்களுக்கு ஆலோசனை சொல்லும் இல்லையா நாங்கள் இருக்கிறோம். நனி முதல் வேதங்கள் நான்கும் நாம நூல் மனு முதல் யாவையும் வரம்பு கண்டனி. வசிஷ்டரிடத்திலே குருகுலவாசம் செய்தவர் நீர், விஸ்வாமித்திரிடத்திலே செய்முறை பயிற்சி அறிந்தவர் நீர், மனு வம்சத்திலே வந்தவர் நீர், இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்தவர் நீர். ஆகையினாலே சொல்லித்தான் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆயினும் விளம்புவன் அருளின் ஆழியாய் ஏயினது ஆதலின் அறிவிற்கு ஏற்றன தூய அன்று எண்ணினும் துணிவன்று எண்ணினும் மேயது கேட்டியால் விளைவு நோக்குவாய் தூய அன்று துணிவு அன்று. நாங்கள் தங்களிடத்திலே சொல்லும் அளவுக்கு வாக்கு தூய்மையும் இல்லை வன்மையும் இல்லை என்றாலும்
கேட்டதால் சொல்லுகிறோம். விம்முனை விளையலில் நன்று வேறொரு சும்மையான் உயிர்கொள துணிதலால் அன்று தம்முனை துறந்து தரும நீதியோ செம்மையில் அறக்கரின் யாவர் சீரியோர் அறக்கர் இனத்தைச் சேர்ந்தவளாயிற்றே இவர்களை நம்ப முடியுமா? தம்முனை துறந்தது தரும நீதியோ தன் அண்ணனை விட்டு வந்திருக்கிறானே சுக்ரீவனே அண்ணனிடத்திலே சண்டை போட்டு வந்தவன்தான் தம்முனை துறந்தது தரும நீதியோ என்கிறார். அது மட்டும் சொல்லவில்லை, சமயத்திலே கைவிட்டு வந்திருக்கிறானே. பொதுவாக தகையுறு தம்முனை தாயை தந்தையை மிகையுறு குறவரை உலகின் வேந்தனை பகை உற வருதலும் துறந்த பண்பிது. பகைவன் வரும்போது துறப்பது மிகச்சிறந்த செயலா? நகையுறல் அன்றியும் நயக்கப்பாலதோ. எதிரினுடைய பக்கத்திலிருந்து வருகிறான் மாற்றவன் தம்பி நம் மருங்கு வந்து இவன் தோற்றுமோ அன்னவன் துணைவனாகுமோ. எப்படி இருந்தாலும் எதிரிடத்திலிருந்து வருவனாயிற்றே, எப்பொழுதும் மனம் மாறலாமே. அறக்கரையாக அறக்கொன்று நல்லறம் புறக்க வந்தனம் எனும் பெருமை புண்டனம். அறக்கர்களை அழிக்க வந்துள்ளோம் என்ற பெருமை பெற்ற நாம் இரக்கமில்லாத அறக்கனையா துணை கொள்வது அறக்கனை வெல்வதற்கு? அதனாலே நம்முடைய வலியானது சுருக்கம் காணுமே, சுருக்கம் உண்டு அவர் வலிக்கு. சுக்ரீவன் ராமபிரானிடத்திலே ஆலோசனை கூறிக்கொண்டிருக்கிறான். உறவு என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உறவினர் யார்? அற்றகுலத்தில் அருணியர் பறைய போல் உற்றுடி தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் அம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு என்பார் புலவர். குளத்திலே நீரற்ற பொழுதும் தாமரை, அந்த குளத்திலேயே தாமரை கிழங்கு இருக்குமாம். அற்ற குளத்தில் அருணீர் பறவை போல, பறவைகள் போல, நீர்ப்பறவை போல சென்று விடாது நீர் இல்லாவிட்டால். நீர் இல்லாவிட்டாலும் கொட்டியும் மாம்பலும் நெய்தல் கிழங்கும் ஒட்டி உருமாம். அதுபோல உறவு எப்படி இருக்க வேண்டும்? விண்டுழி ஒரு நிலை நிற்பர் மெய்முகம் கண்டுழி ஒரு நிலை நிற்பர் கைப்பொருள் கொண்டுழி ஒரு நிலை நிற்பர் கூகுடன் உண்டுழி ஒரு நிலை நிற்பர் உற்றவர். உற்றவர் எப்படி இருப்பார்களாம்? எந்த நிலையானாலும் எப்படி கடலிலே மரக்கலத்திலே கப்பலிலே செல்லும் பொழுது அந்த திசை காட்டும் கருவியானது படகு எப்படி ஆடினாலும் எப்படி திரும்பினாலும் திசை காட்டும் கருவி நடக்கையே காட்டும் என்பது போல, உண்மையான உறவினர்கள் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் ஒட்டி இருப்பார் அல்லவா? ஆகவே இங்கே இப்படி வந்திருக்கிறானே, இவனை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? இவன் உண்மையான உறவாக முடியாது. வஞ்சனையற்றிட வந்தவாரலால் தஞ்சன நம்வையின் சார்ந்துளான நஞ்சினின் கொடியனை நயந்து கோடியோ அஞ்சனவண்ண என்று அறிய கூறின. இவன் வஞ்சனையாளனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சுக்ரீவன் சொல்லி முடித்தான். அடுத்து சாம்பனை பார்த்து தன்னிகர் பிழையில்லா தகைய சாம்பன் என்று சொல்லுகிறார் கம்பன். சாம்பனை கேட்கிறார். அப்பொழுது சாம்பன் சொல்லுகிறார், வேதமும் வேள்வியும் மயக்கி வேதியர்க்கு
ஏதமும் இமயவர்க்கு இடரும் ஈட்டிய பாதகர் நம்வையின் படர்வராமேனில் தீதிலராய் நமக்கு அன்பு செய்வரும் வெல்வியும் மயக்கி வேடியற்கு ஏதமும் இமயவர்க்கு இடரும் அந்தவர்களுக்கும் அமரர்களுக்கும் தொந்தரவே கொடுக்கக்கூடிய அரக்கணத்தைச் சேர்ந்தவனாயிற்றே நம்மிடத்திலே நிலையான அன்பு கொண்டவனாக இருப்பானா? மேல்நிலை இனிமேல் நாம் மேலே என்ன நடக்கும் என்பதை யோசிக்க வேண்டும் அல்லவா? மேல் அணி விளைவது விளம்ப வேண்டுமோ காரகத்திரவியோடு உரையும் காலையில் மானென வந்தவன் வரவை மானும் ஏனையும் வரவும் என்று இணைய கூறினார். இப்படியாக சாம்பனும் சாம்பவானும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது இவனை. ஏனென்றால் கானகத்திலே சீதையோடு இருந்த பொழுது வந்த மானை போல இவன் வந்திருக்கிறான் என்று சொன்னான். சேனாதிபதியான நீலனுடைய கருத்தை கேட்கிறார் எம்பெருமான். நீலன் சொல்லுகிறார், நீலன் எம்பெருமானுக்கு பதில் சொல்லும் பொழுது பகைவரை துணையன பற்றப்பாலாம் பகைவுள்ள அன்னவை வரம்பில் கேள்வியாய் தொகையுற கூறுவன் குரங்கில் சொல் என நகையுறலின்றி எனந்து கேட்டியால் அடியன் சொல்வதை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி போரிலே தப்பித்து வந்தவன் புறமுதிவிட்டு வந்தவன் மங்கையர்வால் மனம் மாறி வந்தவன் அரசியலிலே பிணக்கு ஏற்பட்டு வந்தவன் இப்படிப்பட்டவரை நாம் சேர்த்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறான். தாமுறை எளிவரும் தகமையாரலர் நாம் உறவல்லவர் நம்மை நண்டினால் தோமுற நீங்குதல் துணிவராதலின் யாம் இவன் வரவு இவற்றி என்று உண்ணுவான். ஆகவே இங்கே நீலன் கூறும் பொழுது உடன்பாடாகவும் கூறவில்லை, எதிர்மறையாகவும் கூறவில்லை, யோசித்து செய்ய வேண்டும் என்கிறான். யாம் தெரிந்து தேறுதற்கு ஏழுமே என்று சொல்லுகிறார். மற்றவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், மற்றுள்ள மந்திர கிழவர் வாய்மையால் குற்றமில் கேள்வியர் அன்பு கூர்ந்தவர். அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ராமன் மேலே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் ராமன் என்று இருப்பவர்கள். பற்றுதல் பழுதென பழுதுரா ஒரு பெத்தியின் உணர்வினார் முடிய பேசினார். அப்பொழுது ராமபிரான் மறுபக்கம் திரும்பி அங்கே தனியாக நிற்கக்கூடிய மாருதி ஒரு பொருள் யாவரும் ஒன்ற கூறினார் சிறு பொருள் கேள்வியாய் கருத்து என் செப்பென நெறி தரு மாருதி என்னும் நேரிலர் நெறி தரு மாருதி தனுமலையிலே நிற்கக்கூடிய மாருதி நெறி தரி மாருதி என்னும் நேரிலர் அறிவனை நோக்கினான் அறிவின் மேலுளான். வார்த்தையை கவனியுங்கள், அறிவனை நோக்கினான். வாயாலே சொல்லவில்லையா, நோக்கினான். கண்ணுடு கண்ணினை நோக்கிக்கின் வாய் சொற்கள் என்ன பயனில்லை என்றான் வேறுடத்திலே வள்ளுவன். அறிவின் மேலுடன் மாருதி பேசுகிறார். வண்டுளலங்களாய் வஞ்சர் வாழ்முகம் கண்டதோர் பொழுதினில் தெரியும் கைதவம் உண்டெனில் அது அவர்க்கு ஒழிக்க ஒண்ணுமோ விண்டவர் நம் புகழ் மறிவி வீழ்வரோ. அகற்றது காட்டும் பளிங்கு போல் தன் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று எம்பெருமானே, முகத்தை பார்த்தாலே அகத்தினழகு முகத்திலே தெரியுமே. எனவே விபீஷன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறதே, களங்கமில்லாத முகமல்லவா? உள்ளத்தில் உள்ளதை உரையில் முந்துர மெல்லதோ முகங்களே விளம்புமாதலால் அள்ளத்தின் விளைவெல்லாம் கருத்திலாயிருள் பள்ளத்தின் அன்றியே வெளியில் பல்குமோ
இவன் உள்ளும் புறமும் அப்பழுக்கச்சவனாக இருக்கிறான். எம்பெருமானே, இங்கே வீடன் எப்படி வந்திருக்கிறான் தெரியுமா? வாலிவின் பெற அரசு இளையவன் பெற கோழிய வரிசிலை வலியும் கொற்றமோ சீலமூடர்ந்து நிச்சேந்து தெல்லிரில் மேலர செய்துவான் விரும்பி மேயினான். மேலரசு இனிமேல் அரசு எய்துவன். ஏற்கனவே வாலி விண்பெற வாலியை நீங்கள் மேலுலகம் அனுப்பினீர்கள், அவன் தம்பிக்கு அரசளித்தீர்கள். எனவே உங்களுடைய பெருமையை தெரிந்து கொண்டு உங்களுடைய செயலை புரிந்து கொண்டு வந்திருக்கிறான். இதற்கு வேறொரு விதமாக விளக்கம் சொல்லுவார்கள். மேலரசு செய்துவான் என்றால் மேலரசு என்றான். மேலரசு என்று சொல்லும் பொழுது அதாவது நிரந்தரமான அரசாக சிரஞ்சீவத்துவம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பெரிய ராஜ்யம், கைங்கரிய சாம்ராஜ்யம் என்று சொல்லி அந்த மேலரசு என்றும் சொல்லுவார்கள். அல்லது உடனடியாக கிடைக்கக்கூடிய பதவி என்றும் சொல்லுவார்கள். இரண்டு விதமாக அதற்கு பெரியவர்கள் பொருள் சொல்லுகிறார்கள். இவன் மிகச்சிறந்தவன் என்று அஞ்சனேயன் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? எம்பெருமானே, லங்கையிலே தூதனாக சென்ற பொழுது ராவணனுடைய அரசவையிலே என்னை கொல்லுங்கள் என்றார்கள். கொல்லுமின் இவனை என்று அரக்கன் கூறிய எல்லையில் தூதரை எரிதல் என்பது புள்ளிது பழியொடும் புணரும் போர்த்தொழில் வெல்லலம் பின்னர் என்று இடைவிளக்கின. தூதரை எரிதல் என்பது புள்ளிது, தூதரை கொல்லக்கூடாது என்று அந்த பெரிய சபையிலே எனக்காக பேசியவன் இந்த வீடனன். அதுக்கு என்ன சொன்னான்? மாதரை கோரலும் மனத்து நீங்கிய ஆதரை கோரலும் அறிவு செய்யணும் தூதரை கோரலும் தூய்து அன்றாம் என ஏதுவில் சிறந்தன எடுத்து காட்டினான் என்று ஆஞ்சநேயன் வீடனனுக்கு ஆதரவாக பேசுகிறார். மேலும் சொல்லுகிறார், அன்று நான் அங்கே இலங்கையிலே சென்ற பொழுது மாளிகை செல்லிய போதினும் திரிந்த போதினும் நல்ல நிமித்தங்கள் நனி நிகழ்ந்தன அல்லதும் உண்டு நான் அறிந்தது. வீரனுடைய மாளிகைக்கு அருகிலே நான் உழவும் பொழுது எனக்கு நல்ல சகுனங்கள் தோன்றியது. அது மட்டுமல்ல, அந்த ராவணன் தம்பியாகிய வீடனன் தனித்து நிற்கிறான் என்கிறான். என்ன, நான் போஜன சாலை என்று சொல்லக்கூடிய போனகசாலை ஒவ்வொருடைய மாளிகை அத்தனையும் பார்த்து கொண்டு வந்தேன். அங்கே விபீஷனுடைய மாளிகை எப்படி இருந்து தெரியுமா? நிந்தனை நரவமும் நெறியில் உங்களும் தந்தன கண்டிலேன் தருமதானமும் வந்தனை நீதியும் பிறவும் அன்பு அமைந்து அந்தனர் மனையெனப் பொழிந்ததாமரோ அந்தனர் மறையெனப் பொழிந்ததாமரோ. மற்ற மாளிகைகளெல்லாம் அரக்கர்களுடைய மாளிகையாக விகாரமாக ஒழுங்கில்லாமல் வேறுபாடோடு மாறுபாடோடு இருந்தது. ஆனால் விபீஷணன் மாளிகை மட்டும் அங்கே மாமிசம் காணப்படவில்லை, மது காணப்படவில்லை, மிகச் சிறந்ததாக ஒரு அந்தனர் இல்லம் மாதிரி இருந்தது என்கிறார். அன்னவன் தனிமகள் அலரின் மேலயன் சொன்னதோர் சாபம் உண்டு உன்னை துன்மதி நன்முதல் தீண்டு மேல் நனுகும் கூற்றனை என்னுடைய இரவிக்கும் இனிது கூறினாள். ஒரு முக்கியமான அகச்சான்றை சொல்லுகிறார்.
அன்னவள் தனிமகள் விபீஷனுடைய பெண் அங்கே சீதா பிராட்டியே கவலைப்படாதீர்கள், உங்களை ராவணன் தீண்ட முடியாது, ஏனெனில் அவனுக்கு பிரம்மாவனுடைய சாபம் இருக்கிறது என்று எனக்கு மட்டும் விபீடனன் நல்லது செய்யவில்லை, விபீடனன் மகளும் உன்னுடைய இறைவிக்கு சீதா பிராட்டிக்கு நன்மை செய்துள்ளாள், ஆகவே தேவர்க்கும் தானவர்க்கும் திசைமுகனே முதலாய தேவதேவர் மூவர்க்கும் தேவர்க்கும் தானவர்க்கும் திசைமுகனே முதலாய தேவதேவர் மூவர்க்கும் முடிப்பரிய காரியத்தை முற்றுவிப்பான் மூண்டு நின்றாய். ஆபத்தில் வந்து அபயம் என்றானை அயிர்த்து அகல விடுதியாய், ஆபத்தில் வந்து அபயம் என்றானை அயிர்த்து அகல விடுதியாயின் கூபத்தின் சிறு புனலை கடல் அயிர்த்தது ஒவ்வாதோ கொற்ற வேந்தே. அழகாத ஒரு உமையோடு சொல்லுகிறான் அஞ்சனை. என்ன சொல்லுகிறான்? கடல் நீரை கிணறு கொண்டு போய்விடுமா? ஒரு கிணற்று நீர் கடல் நீரை ஆக்கிரமிக்க முடியுமா? தேவர்க்கும் தானவர்க்கும் திசைமுகனே முதலாய தேவதேவர் மூவர்க்கும் முடிப்பரிய காரியத்தை முற்றுவிப்பான் மூண்டு நின்றாய். பெரிய காரியத்தை தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒரு மனிதனாக வந்து செய்ய செயற்கரிய செய்ய வந்திருக்கிறாயே, உன்னுடைய பெரிய செயலிலே ஒருவேளை வீடனன் ஏதாவது அதற்கு ஆபத்து விளைவிக்க கூடும் என்றாலும் அது முடியுமா என்கிறான். ஏனென்றால் ஒரு கடல் நீரை கிணற்று நீர் என்ன செய்து முடியும்? ஆகையினாலே கடல் நீரை ஒரு கிணறு குடித்துவிட முடியுமா என்று சொல்லி கூபத்தின் சிறு புனலை கடல் அயிர்த்தது ஒவ்வாதோ என்று சொல்லி கடைசியாக முடிக்கிறான். ஆஞ்சநேயன் தன் மனக்கருத்தை அழுத்தமாக பதிவு செய்கிறான் அந்த மந்திராலோசனை சபையிலே. ஆதலால் இவன் வரவு நல்வரவே என உணர்ந்தேன். இதற்காகத்தான் எப்பொழுதும் கூட்டத்திலே இறுதியிலே பேசுபவர்கள் முக்கியவாளி முக்கியமானவர்களாக இருப்பார்கள். சிறப்புரையாக இருக்கும், நிறைவுரையாக இருக்கும். இங்கே ஆஞ்சநேயன் இறுதியாக ராமபிரானாலே பேசும்படி அழைக்கப்படுகிறான். அழகாக பேசுகிறான். காற்றின் மைந்தன் ஆதலாளிவன் வரவு நல்வரவே என உணர்ந்தேன் அடியேன். அற்புதம் அங்கே அடியேன் என்கிறான். கண்முனைப்பில்லாமல் பேசுகிறான். உந்தன் வேத நூல் என தகைய திருவுடத்தின் குறிப்பறியேன் என்று விட்டான். இதான் சொல்லின் செல்வன். என்ன சொல்லுகிறான்? எப்படி சகாதேவன் கிருஷ்ணன் தூது போன பொழுது எல்லோரும் தங்கள் கருத்தை சொல்லும் பொழுது சகாதேவன் மட்டும் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? கண்ணனே, கண்ணபிரானே, உங்கள் திருவுள குறிப்பு எதுவோ அதுதான் நடக்கும், அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி என்று சொல்லுவான். அது மாதிரி இங்கே வேதநூல் எனத்தகைய திருவுளத்தின் குறிப்பறியே நின்று விட்டான். ஆதலால் இவன் வரவு நல் வரவே என உணர்ந்தேன் அடியேன். வேதநூல் எனத்தகைய திருவுளத்தின் குறிப்பறியே நின்று விட்டான். காதல் நான் முகனாலும் கணிப்பறிய கலையனைத்தும் கதிரோன் முன் சென்று ஒதினான். ஓத நீர் கடந்து பகை கடந்து உலகை உய கொண்டான். கம்பனுங்கே சொல் விளையாடல் கூறுகிறான். வேதநூல் எனத்தகைய திருவுளம் என்று சொன்னவுடனே என்னதோ பின்னாலே ராமபிரானுடைய பேச்சிலே வேதத்திலே வரக்கூடிய அற்புதமான ஒரு கதையை அவர் மேற்கோள் காட்ட இருக்கிறார். வேதத்திலே வரக்கூடிய புறாவின் கதை எப்படியோ
ஆஞ்சநேயனுடைய பேச்சிலே வேத முதல்வனே என்று ராமனை விளிக்கிறான். அது மட்டுமல்ல, கம்பன் இந்த நான்கு வரி பாடலிலே இரண்டு வரியை கருத்தை சொல்ல சொல்லி இறுதியான இரண்டு வரிகளிலே அனுமனை பற்றிய புகழுரைகளை அடுக்கிக் கொண்டு போகிறான். காதல் நான் முகனாலும் கணிப்பறிய கலை அனைத்தும் கதிரோன் முன் சென்று ஓதினான். சூரியன் ஆஞ்சநேயனுக்கு ஆச்சாரியன், ஆசிரியன், குரு. எனவே காதல் நான்முகனாலும் கணிப்பறிய கலை அனைத்தும், நான்முகனே அறியாத கலைகள் கூட ஆய கலைகள் 64 சிறிதும் தொய்வின்றி உணர்ந்தவன் ஆஞ்சநேயன் யாரிடத்திலே? கதிரோனிடத்தில். காதல் நான்முகனாலும் கணிப்பறிய கலை அனைத்தும் கதிரோன் முன் சென்று ஓதினான். ஓத நீர் கடந்து பகை கடந்து நூற்கடலையும் கடந்தான், கருங்கடலையும் கடந்தான். எனவே ஓத நீர் கடந்து பகை கடந்து உலகை உய்ய கொண்டான். இப்படியாக ஆஞ்சநேயன் பேசினான், மக்களோடும் பேசினார்கள். அப்படி பேசிய உடனே ஆஞ்சநேயன் பேச்சை கேட்ட ராமபிரான் தன்னுடைய கருத்துக்கு ஏற்றதாக இருப்பதனாலே, மா அருதிய முத வார்த்தை செவி மடுத்து இனிதும் ஆந்தி பேரறிவாள நன்று நன்று என பிறரை நோக்கி, மாருதிய அமுத வார்த்தை செவி மடுத்து அமுத வார்த்தை என்று சொன்னார். இனிதும் ஆந்தி அதை ரசித்தார். சொல்லுவதை விட ரசிப்பதுதான் மிகவும் கடினமான செயல். அவர் எந்த உணர்விலே சொல்லுகிறாரோ அந்த உணர்வில் ரசிக்க வேண்டும். இனிது மாந்தி பேரறிவாள நன்று நன்று என்று பிறரை நோக்கி. இதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயனே அறிவாளா என்று சொல்லி, சீர் இது மேலும் மாற்றம் தெரிகுறத் தேர்மினென்ன ஆரியன் உரைப்பதானான் அனைவரும் அதனை கேட்டார். அடுத்து ராமபிரான் தன் கருத்தை சொல்ல இருக்கிறார். அதை எடுத்து விபீஷணன் எம்பெருமான் திருவடியிலே வணங்கி விபீஷண சரணாகதி தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானுடைய திருவருளினாலே ராமனை மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திரு நன்மையை புண்மையினாவும் புகன்றிடுமோ தேனாமர் பொய்கையில் மினினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை கொட வண்டினமார்த்தட வாழ்த்தொலிசு மகுழாரண்யமே மங்களாசாசனபரி மதாச்சாரிய புரோகமே சர்வைஷபோ வைராச்சாரி கிருத்தாயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத்விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.